தலைவன் ஆசியால் எதையும் பெற முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ நினைத்தாலும் நடக்கதான் நடக்கும், நடக்காம நீ எது நினைக்க, நீ என்ன நினைச்சா நான் ஒரு தலைவன் அமைச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பதின் அது நடக்கதான் செய்யும், அதுல இருந்து தப்ப முடியாது. அதனால அது பிற்காலத்தை பற்றி சிந்திக்க வேணாம், இன்னைக்கு போது நல்லா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்மளுக்கெல்லாம் பிள்ளை குட்டி இருக்கு, கீழே காசு இல்லையா என்ன, இதான் ஆசான ஆசி இருக்குது, பிள்ளைகள் திரும்ப நடக்கும் தடையெல்லாம் நடக்கும். நமக்கு நாலு காசு வேணுமண்ணா, பிள்ளை குட்டியாக இருக்குது, நாளைக்கு திரும்ப ஆகுண்ணா. தலைவன் ஆசி இருக்குது, பிள்ளைகள் தடையாளம் திரும்ப நடக்கும். இல்லாட்டா தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பார்கள், பிள்ளைக்கு திருமணம் ஆச்சு, சின்ன பணம் செய்யணுமே, பணம் இல்லையாண்ணா. இது பணம் இல்லை, நீ என்ன ஒன்று நம்ம விஷயமா, அது நம்ம செயலுக்கு உட்பட்டதா? ஆசான்ட்ட சொல்கிறான் பிள்ளைக்கு திரும்ப வயசுக்கு வந்தால் பொண்ணு இருக்குது யார், நீ திருமணம் அடக்க அருள் செய்யணும்னு கேட்குறோம். இப்படியும் ஒவ்வொரு குறையை கேட்டுக்கிட்டே போகிறோம், அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக எதுலேயும் பிற்காலத்தை பற்றி தேவையில்லாமல் சிந்திக்கக்கூடாது, என்ன ஆகிடுமோ ஏதாவுமோ. எது நடந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், நடக்கிறது நடக்கட்டும், அப்படி ஒரு மன உறுதி. சரி மாமியார் ரொம்ப பேசிகிட்டே இருக்கா, தேவையில்லாமல் ரொம்ப கொடுமையாக பேசுகிறா. ஆசான் சொல்கிறா, எப்போ என்னால் தாங்க முடியலையா, அப்புறம் ஆசான் என்ன செய்வார், வினைய தீர்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது மகளே, மாமியார் மூலம் வினைய தீர்த்துக்கண்ணா. சில பெண்கள் இருப்பாங்க, மாமியார் ரொம்ப பண்புள்ள பெண்களாக இருப்பாங்க, சில வீட்டில் சிறந்த கல்வியறிவு உள்ள மக்கள் பக்குவமானவர்களாக இருப்பார். சில மருமகள் என்ன செய்வார் என்றால், அந்த பக்குவத்தை உணராமல் பேசுறது வெளியே தெரியாமல் வந்து போவா, ஏன்னா மருமகள் எப்படி நம்ம மருமக இப்படியா நம்மளை அவமானப்படுத்தி பேசுகிறாளே. பக்குவம் உள்ள மாமியாராக இருந்தால், அப்பா நம்ம பாவத்தை எங்கேயோ கொண்டு தரலன்னு நினச்சோம், இந்த வந்துட்டா புண்ணியம் வருது மூட்டை கட்டமா. மருமகளே மாமியார் பாவத்தையும் சாபத்தையும் வாங்கிக்குவோம். இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படி ஒரு பாவத்தை திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்போ வரும், தினம் தியானம் செய்யாவிட்டால் நிச்சயமாக ஒருத்தருக்கு பக்குவமே வராது. நாம ஜபம் செய்யணும், நாம ஜபம் செய்தால் அன்றி ஒருவருக்கு பக்குவம் வராது, வினை தீர்வதற்கு கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. யாரா நம்ம திட்டமாட்டானா, ஞானிகள் நினைப்பான் நம்மளை யாரா திட்டமாட்டார்களா, கேவலமாக பேச மாட்டார்களா, ஏயா நினைக்கிறேன் இன்னும் பாவ சுமை இருக்கு, ஒன்று நான் துன்பத்தை அனுபவிக்கணும், புண்ணியமாக என்னை இகழ்ந்து பேசி அந்த பாவத்தை மூட்டை கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சானே. யாராவது இகழ்ந்து பேசினா சொபனுக்கு ரெட்டை சந்தோஷம், ஞானிகளுக்கு அப்பா புண்ணியமாக கிடைச்சான் நம்ம பாவத்தை வாங்கிட்டு போவானா. ஆக எழுந்து பேசுகிறவர்கள் இருந்தால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த பக்குவம் எப்போ வரும்னா, யாராவது இகழ்ந்து பேசினா அது மனசு போட்டு அப்படி கரைக்கும், இப்படி நம்மளை பேசிட்டான் பேசுறான் பேசுகிறான், யா பேசுனதெல்லாம் புண்ணியம் செய்கிறான், நம்ம புண்ணியத்தை தேடி கொடுக்குறான் புண்ணியவன். அப்போ ஞானிகளை இகழ்ந்து பேசுவது பெரிய வாய்ப்பு, அப்போ தான் இந்த துறையில் முன்னேற முடியும். பட ஜென்மத்தில் செய்த பாவங்கள் குறையுது அதில் அப்படின்னு அவர் சொல்கிறார் கைவல்ய நவநீதத்தில். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.